वंदे वेदान्तदेशिकम् वासोर वाणी तरणागति महादेशिकाय नमः श्रीमते रघुवीर महादेशिकाय नमः उपन्यासम प्राप्त ईश्वर नमेल आलवन आवशेखर आवशेखर मक्तोड़े साधिकारेसिकन भक्तोत्मी नमेल अभुत अमलनादि प्रान दिव्य प्रबंध अव्य प्रबंधानावर अनादान वेद सारदमांसान अर्थ नमक इनमें मूल नालायर दिव्य प्रबंध सारमो इच्चर्यपी अबंद नमक अनुग्रह नृप्ति पड़को नाले तिरपान स्वामी देसिकन मुनिवाहनम्रेनर्शुलापुरी अवतारम्पन्नीनार्वसम कृष्ण पक्ष तिथि बुधन रोहिणी नक्षत्र उत्तम तमिले सोलनाटी उपूरी पयर कदर अयोनिजर तिरवारम्पन्नार गर्भ तोन्म
செம்மல் பயிர் கதிரிலே தோன்றியதால் இந்த ஆழ்வார் அயோனிதர் என்று வழங்கப்படுகிறார். இந்த ஆழ்வார் திருவரங்கத்து எம்பெருமானையும் திருவேங்கடமுடையானையும் தம்முடைய அமலநாதிபிரான் என்கிற திருநாமம் கொண்ட 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தமானது வாமன திரிவிக்ரம நியாயம் போலே அளவில் மிக சிறியதாக இருப்பினும் அர்த்தத்தாலும் அனுபவத்தாலும் மிகவும் உயர்ந்தது. எம்பெருமான் வாமனாவதார காலத்தில் பொழுது குரல் உருவு என்று ஆழ்வார்களெல்லாம் கொண்டாடியபடி மிகவும் சிறியவனாக தோற்றமளித்தானே, அதே எம்பெருமான் திரிவிக்ரமனாக வளர்ந்த பொழுது எவ்வளவு உயரமாக வளர்ந்தான் எம்பெருமான். அதுபோலே 12 ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களின் எண்ணிக்கைகளை காட்டிலும் எல்லா ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை காட்டிலும் குறைந்த பாசுரங்கள் அருளி செய்த ஆழ்வார் திருப்பானாழ்வாரே ஆகிறார். 10 பாசுரங்கள் அருளி செய்த ஆழ்வார் இவர் அருளிய பிரபந்தத்தில் பாசுரங்களின் எண்ணிக்கை வாமனாவதாரத்தை போலே அளவில் மிக சிறியதாக இருப்பினும் திரிவிக்ரமனினுடைய பெருமேனியைப் போலும் அவனுடைய பெருமையைப் போலும் அர்த்தத்தாலும் ஆழத்தாலும் மகிமையாலும் ஊற்றத்தாலும் ஏற்றத்தாலும் மிகவும் பெரியது இந்த அமலநாதிபிரான் என்கிற பிரபந்தம். ஆழ்வார் செம்மல் பயிர்கதிரிலே அவதரித்தாரே, அப்பொழுது குழந்தையாக அங்கே ஆழ்வார் அழுது கொண்டிருக்கிறார். அந்த வழியே கடந்து சென்ற பஞ்சம ஜாதியில் பாணர் குலம் என்று சொல்லக்கூடிய யாழ் இசைத்து பிறர் மனம் கவரும்படியாக இனிமையாக பாடல்கள் பாடுகிற அந்த குலத்திலே பிறந்த ஒரு முதியவர் விருத்தர் ஒருவர் ஆழ்வார் அழுது கொண்டிருக்கிற இடத்தை கடந்து செல்கிறார். குழந்தையின் அழுக்குரல் கேட்ட அவர் அருகே சென்று பார்த்தார். நீண்ட நெடும் காலமாக தனக்கு குழந்தை பேறு இல்லாததாலே மிகுந்த சந்தோஷத்துடனே அந்த குழந்தையை கையால் எடுத்துக்கொண்டு வாரி அணைத்துக் கொள்கிறார். வீட்டிற்கு சென்று தம் மனைவியிடத்திலே அந்த குழந்தையை கொடுத்து நீண்ட நெடும் காலமாக குழந்தை பேறு இல்லாமல் கடினப்பட்டுக் கொண்டிருந்த நமக்கு, சோகாந்தரர்களாக இருந்த நமக்கு எம்பெருமான் இந்த குழந்தையை பரிசாக அளித்திருக்கிறான். இந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாம் வளர்ப்போம் என்று அன்போடே தம் மனைவியாரின் கையிலே கொடுத்தார். இந்த குழந்தையினுடைய தெய்வீக திருமுக மண்டலத்தையும் தேடு செய்யும் கண் அந்த பெற்றோர் இந்த குழந்தையை எம்பெருமானினுடைய அவதாரமாகவே நினைத்து மிகுந்த சிரத்தையோடே அன்பை பொழிந்து வளர்த்தார்கள். ஆழ்வார் அயோனிதர் என்பதாலே அவருக்கு தூய்மையான பசும்பாலையே காய்ச்சி உணவாக அளித்து வந்தார்கள் அந்த பெற்றோர். பஞ்சமஜாதியிலே பிறந்த அந்த பெற்றோர் எம்பெருமானினுடைய மறு அவதாரமான ஆழ்வாரை எடுத்து வளர்ப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறார்கள். சத்வகுணம் மிகுந்த பசும்பாலையே அருந்தி வந்த ஆழ்வார் சத்வகுணத்தின் இருப்பிடமாய் சத்வகுணம் மட்டுமே நிறைந்தவராய் சிறு வயது முதலே எம்பெருமான் பிறப்பிலே மிகுந்த பக்தி உடையவராக வளர்ந்து வந்தார். ஆழ்வாரினுடைய திருமுக மண்டலத்தில் தேஜஸும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்தது. இதை பார்த்த அந்த பெற்றோர் ஆழ்வாருக்கு மிகவும் சாத்தியமான ஆகாந்தரங்களையே கொடுத்து வந்தார்கள். ஆழ்வார் தகுந்த வயது வந்தவாறே தான் வளர்ந்த குலமான பாணர் குலத்தின் தர்மத்துக்கு ஏற்ப தாமும் யாழ் இசை பயிற்சி எடுத்துக்கொண்டு யாழ் இசைத்து எம்பெருமான் மீது அற்புதமான பக்தியை வளர்க்கக்கூடிய பாடல்களை பாடி பிறர் மனதிலே பக்தியை வளர்ப்பவராய் ஆழ்வார் வாழ்ந்து வந்தார். இப்படி ஆழ்வார் யாழ் இசைத்து பாடிக்கொண்டு வளர்ந்து வருகிற நாளிலே திருக்காவிரியின் தென்கரையிலே நின்று திருவரங்கநாதன் எம்பெருமான் பெரிய கோயிலப்பனுடைய பிரணவாகார விமானத்தை சேவிப்பவராக நித்தியமும் யாழ் இசைத்து அரங்கடன் பெருமானை மிகுந்த பக்தியோடே ஆழ்வார் பாடல்களாலே துதித்து வந்தார். அப்படியாக துதித்து வந்த ஆழ்வார் எம்பெருமான் திறத்திலே பக்தியின் மிகுதியாலே எம்பெருமானை தவிர மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் வேறு ஒருவரையும் தொழாதவராக பரம பாகவதோத்தமராக வாழ்ந்து வந்தார்.
இப்படி இந்த ஆழ்வார் எம்பெருமானையும் பிராட்டியையும் இசையாலே பக்தியாலே மகிழ்வித்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட திவ்ய தம்பதிகள் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் தங்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஆழ்வாருக்கு சேவை பண்ணி வைக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்தாலே பல பாகவதோத்தமர்களின் முகமாக ஆழ்வாரை சன்னதிக்க வருமாறு நியமித்தனர். ஆழ்வார் அயோனிதராக திருவவதாரம் பண்ணி வளர்ந்து வருகிற பொழுதும் தாம் வளர்ந்த பஞ்சம குலத்துக்கு சன்னதிக்குள் செல்வதற்கு அக்காலத்திலே அனுமதி கிடையாது. ஆதலால் பஞ்சமர்கள் ஆலய பிரவேசம் செய்வது அக்காலத்திலே வரையறுக்கப்பட்டதாதலால் ஆழ்வார் அடியேன் பஞ்சம குலத்திலே வளர்ந்து வருகிறேன், அடியேனுக்கு சன்னதிக்குள்ளே செல்வதற்கு அதிகாரமில்லை, அடியேன் அங்கே செல்வது தகுமோ என்றவாறு ஒவ்வொரு முறையும் மறுத்து கொண்டே வந்தார். பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டிக்கும் ஆழ்வார் மீது உள்ள ஈடுபாடு அதிகமாகிக் கொண்டே வரவே ஆழ்வாருக்கு எப்படியாவது சேவை சாதித்து விட வேண்டும் என்கிற திருவுள்ளத்தோடு எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தனக்கு நித்தியமும் தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் லோகசாரங்க முனிவர் என்கிற மகானினுடைய கனவிலே தோன்றி, லோகசாரங்க மகாமுனிவரே, தென்காவிரி கரையிலே பாணர் குலத்திலே தோன்றிய நம்முடைய நித்தியசூரி ஒருவர், பாணர் குலத்திலே வளர்ந்து வருகிற நம்முடைய நித்தியசூரி ஒருவர் நம்மை அங்கே கானத்தாலே நித்தியமும் துதித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பலமுகமாகவும் சந்நிதிக்கு வருமாறு நியமித்த போதிலும் தன்னுடைய அனுஷ்டானம் மீறக்கூடாது என்கிற காரணத்திற்காக சாஸ்திரப்படி வாழ்பவராதலால் அவர் சந்நிதிக்கு வர மறுக்கிறார். எப்படியாவது அவரை சன்னதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்பதாக எம்பெருமான் லோகசாரந்த மகாமுனிவரனுடைய கனவிலே நியமித்தருளினான். எம்பெருமானினுடைய அந்த மகா நியமனத்தை சிரசா வகித்த லோகசாரந்த முனிவர் மறுநாள் மற்றைய நாள் தென்காவிரி கரைக்கு சென்று ஆழ்வாரை பிரார்த்திக்கிறார். பாணரே, பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் தங்களுடைய திவ்யமங்கள விக்கிரக சேவையை தங்களுக்கு சாதிப்பதற்காக தங்களை நியமித்துள்ளார்கள், வரவேணும் என்பதாக. ஆழ்வார் சாதித்தார், நான் பஞ்சம ஜாதியிலே வளர்ந்து வருவதனாலே என்னுடைய பாதங்கள் திருக்கோவிலின் உள்ளே படலாமோ, அதை காட்டிலும் வேறு ஒரு சாஸ்திர விருத்தமான செயல் உண்டோ என்பதாக சாஸ்திரப்படியே உருகி பேசுகிறார் ஆழ்வார். அதற்கு லோகசாரங்க மகாமுனிவர் சொன்னார், இப்படியே தாங்கள் பலமுறையும் எம்பெருமானினுடைய நியமனத்தை கட்டிக்கழித்து வந்ததாக எம்பெருமான் திருவுள்ளம் நின்று போனான், அடியனிடத்திலே சாதித்தான், அவசியம் ஆழ்வாரை கோவிலுக்கு அழைத்து வர வேண்டும் என்பதாக என்று லோகசாரங்க மாமுனிவர் கூறினார். தங்கள் திருவடிகள் கோவிலிலே படக்கூடாது என்பதில் தாங்கள் வைராக்கியமாக இருக்கிறீர்கள், ஆகையினாலே அடியேனே உங்களை தோளிலே சுமந்து செல்கிறேன் என்பதாக லோகசாரங்க மகாமுனிவரானவர் திருப்பானாழ்வாரை தம்முடைய தோளிலே எழுந்துருளப் பண்ணி கொண்டு பெரிய கோவிலினுள்ளே சென்று எம்பெருமான் திருமுன்பே நிறுத்தினார். அங்கே எம்பெருமானினுடைய பொள்ளமாலாத அந்த அழகு வெள்ளத்திலே மூழ்கி திளைத்த இந்த ஆழ்வார் எம்பெருமானினுடைய திருவடியை தொடங்கி திருமுடி வரை ஒவ்வொரு அவயவங்களையும் அதிசயித்தமான பக்தியோடும் காதலோடும் அனுபவித்து உள்ளமுருகி அமலநாதிகிறான் என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்கிறார். இந்த ஆழ்வாரினுடைய அமலநாதி பிரானுக்கு நம்முடைய பூர்வர்களான பெரிய நம்பிகளும் திருமலை நம்பிகளும் தனியன்கள் அருளி செய்திருக்கிறார்கள். பெரிய நம்பிகள் சம்ஸ்கிருதத்திலே தனியன் அருளி செய்தார், ஆபாத சூட்ட மனுபூய ஹரிம்சயானாம் மத்தியே கவேர துசிட்டோர் முஜிதாந்தராத்மா அத்ரஸ்புதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோகி மனவை முனிவாகனம் தம் என்பதாக அருள் செய்தார். எம்பெருமானினுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவும் வர்ணித்து எம்பெருமானினுடைய திருமேனி சௌந்தர்யத்தை கொண்டாடி வேதத்தினுடையவும் திவ்ய பிரபந்தங்களினுடையவும் சாரமாக பிரணவத்தின் விவரணமாக அஷ்டாட்சரத்திலே சொல்லப்பட்ட அனைத்து சாரதமாம்சமான அர்த்தங்களும் நிரம்ப பெற்ற அமலநாதிபிரான் என்கிற பிரபந்தத்தை அருளி செய்த ஆழ்வாரே, லோகசாரங்க முனிவரை வாகனமாக கொண்டவரே, தங்களை சரணமாக அடைகிறேன் என்ற அர்த்தத்திலே பெரிய நம்பிகள் இந்த அற்புதமான சம்ஸ்கிருத கணியனை சமர்ப்பித்தார். திருமலை நம்பிகளோ அருமையான தமிழிலே
காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உண்டி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்பால் பரவினோமே என்பதாக தமிழிலே தனியனை அருளி செய்தார். எம்பெருமான் தானே மனமு வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டுகிறான். அப்படி எம்பெருமான் பிரேரிதாதித்த பொழுது அவன் திருவடி தொடங்கி ஒவ்வொரு அவயவமாக எம்பெருமான் திருமுடி அளவும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். கடைசியாக எம்பெருமானினுடைய ஒட்டுமொத்த திருமேனியினுடைய சமுதாய சோதையையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி அனுபவித்த முனிவாகனரான ஆழ்வாரின் திருவடிகளிலே நான் தாசனாய் கைங்கரியம் பண்ணுகிறேன் என்ற பக்தி உணர்வாலே இந்த தனியனை திருமலை நந்திகள் அருளி செய்தார். திருப்பான் ஆழ்வார் விஷயமாக லோகத்திலே சிலர் ஒரு கதையை சொல்லி வருகிறார்கள். ஸ்ரீமத் அபிநவதேசிக உத்தமூர் வாத்திய வீரராகவாரி மகாதேசிகன் அமலநாதிபுராணுக்கு அருளி செய்த வியாக்யானமான பிரபந்த ரட்சையிலே ஆழ்வார் விஷயமாக சாதிக்கிற விஷயத்தை அடியே விஞ்ஞானிக்கிறேன். லோகத்திலே சிலர் திருப்பான் ஆழ்வாரை பஞ்சம குலத்திலேயே பிறந்தவர், பிறப்பாலே அவர் பஞ்சமர் என்பதாகவும், அவர் தினமும் காவிரிக்கரையிலே நின்று எம்பெருமானை பாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் லோகசாரங்க மாமுனிவர் தீர்த்தத்தை எடுக்க வந்த பொழுது அவருக்கு குறுக்கே ஆழ்வார் நின்று கொண்டிருந்தார். லோகசாரங்க முனிவர் ஆழ்வாரை விலகி போகவாறு பல முறை சொல்லியும் ஆழ்வார் மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்தபடியாலே லோகசாரங்க முனிவர் கோபத்துக்கு ஆளாகி ஆழ்வாரை கல்லை விட்டு எரிந்ததாகவும் அதனால் ஆழ்வார் காயமடைந்ததாகவும், பிறகு எம்பெருமான் கனவிலே ஆழ்வாருக்கு அபயப்பிரதானம் பண்ணும் முகமாக யோகசாரங்க மகாமுனிவரின் சொர்ணத்திலே தோன்றி ஆழ்வாரை மன்னிப்பு கேட்டு மறுநாள் தோளிலே சுமந்து வாரும் என்பதாக நியமித்தான் என்பதாகவும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் உண்மையாக ஆழ்வார் அயோனிஜர் பஞ்சம சாதியாலே வளர்க்கப்பட்டாரே தவிர ஜாதியால் பஞ்சமர் அல்லர். லோகசாரங்க மகாமுனிவரோ சாஸ்திரத்திலும் சம்பிரதாய விஷயங்களிலும் மகாஜானியாக திகழ்ந்தவரானபடியாலே எம்பெருமானுக்கு நித்தியமும் தீர்த்த கைங்கரியம் பண்ணி வந்தவர். பரம பாகவதோத்தமரான ஆழ்வாரை அவர் கீழ்த்தரமாக வார்த்தை சொல்லவும் மாட்டார், கல்லை கொண்டு எரியவும் மாட்டார். இவையெல்லாம் கட்டுக்கதை என்பதாக ஸ்ரீமத் அபிநவதேசிகன் திருவுள்ளம். இதிலே ஸ்ரீமத் அபிநவதேசிகன் சாதிக்கிறார், ஆழ்வாரை எம்பெருமான் பலர் முகமாக நியமித்த பொழுதும் ஆழ்வாரானவர் பஞ்சமனாகிய பஞ்சமகுலத்திலே வளர்ந்த எனக்கு கோவிலுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை, அதனால் மன்னித்து விடவும் என்பதாக உத்தரம் சொல்லி அனுப்புகிறார். அப்படி இருக்கிற பொழுது எல்லா காலங்களிலும் ஆழ்வார் மெய்மறந்தே இருந்தார். அதனாலேயே லோகசாரங்க மகாமுனிவரனுடைய பேச்சானது ஆழ்வார் காதுகளிலே விழவில்லை என்று சொல்வது அபத்தமாகும். அப்படி அல்ல, சன்னதிக்குள்ளே எம்பெருமான் பலமுறை அழைத்த பொழுதும் நான் வருவதற்கு தகுதியற்றவன் என்று அடக்கமான சுபாவத்தோடே மறுத்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு அந்தனரானவர் தீர்த்தத்தை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது வழியிலே மறித்து நிற்பாரோ, அப்படியே நின்றாலும் அவர் ஒரு குரல் கொடுத்த உடனேயே இவர் விலகியிருக்க மாட்டாரோ, ஆகையாலே அவர் கல்லை கொண்டு எரிந்தார் என்பதும் இவர் விலகாமல் நின்றார் என்பதும் எல்லாம் பின்னால் வந்த கதைகளே தவிர உண்மையாக லோகசாரங்க மாமுனிவர் திறப்பிலும் ஆழ்வார் திறப்பிலும் அப்படிப்பட்ட பேயங்கள் எல்லாம் கிடையாது என்பதாக ஸ்ரீபத் அபிநவதேசிகன் தன்னுடைய திருவுள்ளத்தை சாதிக்கிறார் அந்த பிரபந்த ரட்சையிலே. இதனாலே ஒரு உயர்ந்ததான சூட்சம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பான் பெருமாள் வைபவத்திலும் லோகசாரங்க மகாமுனிவனுடைய செய்கைகளிலும் எம்பெருமானினுடைய அடியார்களான பரம பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுக்குரிய வர்ண தர்மங்களையும் ஆக்கிரம தர்மங்களையும் மீறாமல் நடக்க வேண்டும் என்பது எம்பெருமானின் திருவுள்ளமாகிறபடியால் மகான்களான அவதார புருஷர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் முதலிய மகா ஞானிகளும் பக்தர்களுமான பாகவதோத்தமர்கள் ஒரு நாளும் தாங்களுடைய குலத்தினுடைய பிரமங்களை மீறாமல் தாங்கள் வளர்ந்து வருகிற அல்லது தாங்கள் தோன்றிய அந்த குலத்தினுடைய மரபுகளை எல்லாம் மீறாமல் எம்பெருமானை ஆராதிப்பார்கள் என்பது இதனாலே தெரிய வருகிறதாம். லோகசாரங்க மகாமுனிவருடைய செய்கையை பார்த்தோமேயானால்
தம்மை விட கீழான குலத்திலே தோன்றியிருந்தாலும் சரி, கீழான குலத்திலே வளர்ந்திருந்தாலும் சரி, எம்பெருமான் திறத்திலே மிகுந்த பக்தியோடே பரம பாகவதோத்தமராக ஒரு ஸ்ரீகிருஷ்ணவர் திகழ்ந்தால் அவரை நாம் பூஜிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதை உலகுக்கு காட்டியவராகிறார் லோகசாரங்க மகாமுனிவர். நாமும் நம்முடைய வர்ம தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களையும் மீறி நடந்து கொள்ளக்கூடாது. நம்மை காட்டிலும் குலத்தால் ஞானத்தால் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்களை நாம் கௌரவிக்க வேண்டும், பிதாசக்தி ஆராதிக்க வேண்டும் என்கிற சூட்சுமத்தை இந்த இரு மகான்களினுடைய வைபவமானது நமக்கு காட்டித் தருகிறது என்பதாக ஸ்ரீமத் அபிநவ தேசிகனின் திருவுள்ளம். திருமாலையிலே தந்திரடி பொடியாழ்வார் அருளி செய்கிறார், பழுதிலா ஒழுகலாற்று பலதது தேதிமார்கள் இடி குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகி தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று மின்னொடும் ஒக்க அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்பதாக அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்த பெரியவாச்சான் பிள்ளை, இந்த பாசுரத்தாலே தொண்டரடிப்புடியாழ்வார் பின்னாலே தோன்றப்போகிற திருப்பானாழ்வாரையே சூசனம் பண்ணி காட்டுகிறார் என்பதாக வியாக்கியானம் செய்திருக்கிறார். தாழ்ந்த குலத்திலே வளர்ந்து வந்திருந்தாலும் உயர்ந்ததான பக்தியினாலே நித்தியசூரியான அந்த ஆழ்வாரை பிராமண குலத்தில் சிரேஷ்டரான லோகசாரங்க மகாமுனிவர் தன்னுடைய தோள்களிலே ஏற்றி கொண்டு சென்று எம்பெருமானை சேவை பண்ணி வைத்தாரே, அப்படி ஞானபக்தி வைராக்கியானுஷ்டானங்களிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்களை உனக்கு சமமாக ஆராதிக்க வேண்டும், உனக்கு சமமான ஸ்தானத்திலே பக்தி பண்ண வேண்டும் என்பதை எம்பெருமானே நீ நியமித்தாய் என்பதாக தொண்டரடிப்புடியாழ்வார் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் விஷயமாக அருளி செய்தார். அதே ஸ்ரீரங்கநாதனாலே நியமிக்கப்பட்டு லோகசாரங்க முனிவர் திருப்பானாழ்வாரை தன் கோவிலுள்ளே அழைத்து சேவாதித்து வைத்தான் அந்த ஸ்ரீரங்கநாத பெருமாள். இதையே இந்த பாசுர வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்தார் என்பர் பெரியோர். இவ்விடத்திலே பாகவதர்களினுடைய பிரபாவமானது எந்த அளவுக்கு ஏற்றமானது என்பது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. லோகசாரங்க முனிவர் திருப்பானாழ்வாரனுடைய திருவடிகளை தன்னுடைய தோளிலே சுமந்து வந்தாரே, அதிலிருந்து அவருக்கு முனிவாகனர் என்கிற திருநாமம் உண்டானது. லோகசாரங்க முனியை தன்னுடைய வாகனமாக கொண்டதால் முனிவாகனர் என்பதாக ஆழ்வாருக்கு திருநாமம். இங்கே கலியனுடைய பாசுரம் ஒன்று ஞாபகம் வருகிறது. கலியன் திருச்சேரை சாரநாத பெருமாள் விஷயமாக அருளி செய்த பாசுரங்கள் பத்திலே பாகவதர்களினுடைய பிரபாவத்தையே முழுமையாக அருளி செய்கிறார். அதிலே ஒரு பாசுரத்திலே சாதிக்கிறார், தன் சேரை எம்பெருமான் பால் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே என்பதாக. பாகவதோத்தமர்களினுடைய திருவடிகளை என் சிறசிலே தரிக்கிறேன் என்கிறார். இதை கலியன் எம்பெருமானினுடைய காலத்துக்கு முன்பே அவதாரம் பண்ணிய லோகசாரங்க மகாமுனிவர் அன்வர்த்தமாக்கி காட்டினாரே. அதே கலியன் எம்பெருமான் திருக்கடல் மல்லை சலசயன பெருமாள் விஷயமாக அருளி செய்த பாசுரத்திலே, கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகளடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான் என்பதாக, பாகவதர்களுக்கு தான் அடிமை, பாகவதர்கள்தான் தம்முடைய குலதெய்வம் என்பதாக கலியன் பெருமான் தம்முடைய பெரிய திருமொழியிலே அருளி செய்கிறார். கலியனுழை குடிகொண்ட கருத்துடையோன் என்பதாக சுவாமி தேசிகனை நாம் நித்தியமும் கொண்டாடி வருகிறோம். அந்த அளவிற்கு திருமங்கையாழ்வாரினுடைய திறப்பிலும் அவருடைய திவ்ய சூக்திகளின் திறப்பிலும் சுவாமி தேசிகனுக்கு ஆறாத காதல், அளவில்லாத பக்தி, மிகுந்த ஈடுபாடு. சுவாமி தேசிகனாலே உயிராக கருதப்படும் திருமங்கையாழ்வாரே பாகவதோத்தமர்களுடைய திருவடி என்னுடைய தலைமையில இருக்கிறது, அவர்களே எங்கள் குலதெய்வம் என்பதாக அருளி செய்கிறார். இதை லோகசாரங்க மகாமுனிவர் அப்போதே மெய்ப்பித்து காட்டினார். எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் இவருக்கு சேவை பண்ணி வைக்கிறான், தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். அப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானை திருவடி முதல் தொடங்கி பாட ஆரம்பிக்கிறார். ஒரு தாயினிடத்திலே குழந்தையானது எப்படி தன்னுடைய பசியாறுவதற்காக அவளுடைய மார்பகங்களை நோக்கி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் திறத்திலே நாம் அனுபவிப்பதற்கு எத்தனையோ அவயவங்கள் இருந்தாலும் எம்பெருமான் திருவடியே நம்முடைய பிறப்பை அறுத்து நமக்கு மோட்சம் தரக்கூடியது என்பதால்
பாகவதோத்தமர்களான மகான்கள் எம்பெருமான் திருவடியிலேயே ஊற்றம் மிகுந்தவர்களாக எம்பெருமான் திருவடியையே நோக்கியிருப்பார்கள். அதே ரீதியிலே பரம பாகவதோத்தமரான பான்பெருமாலும் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை அனுபவித்து மங்களாசாசனம் பண்ணி ஆரம்பித்து ஒவ்வொரு அவயவமாக ஏழு அவயவங்களை அனுபவித்து இறுதியிலே எம்பெருமானினுடைய திருமேனி மொத்த அழகையும் சேவித்து அனுபவித்தவராய் பெரிய பெருமாளினுடைய இந்த திருமேனி அனுபவத்தை ரசித்து கண்டுகளித்த என்னுடைய கண்கள் மற்றொன்றினை காணாவே என்பதாக அந்த அனுபவத்திலே மூழ்கி திளைக்கிறார் ஆழ்வார். இப்படி ஸ்ரீரங்கநாதன் விஷயமாக பாதாதிகேச வர்ணனையாக ஆழ்வார் அருளி செய்தாரே, இதுபோலவே சுவாமி தேசிகனும் ஸ்ரீரங்கநாதன் விஷயமாக பகவத் தியான சோபானம் என்கிற ஸ்லோகத்தை ஸ்தோத்திர பாடத்தை ஸ்ரீரங்கநாதன் விஷயமாக அருளி செய்திருக்கிறார். முனித்ரய சம்பிரதாய கூடஸ்தரான ஸ்ரீமத் திருக்குடந்தை தேசிகனும் திருக்குடந்தை ஆறாவதாழ்வான் விஷயமாக அபரியாப்தாந்த தியான சோபானம் என்கிற அற்புதமான ஸ்லோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். திருப்பானாழ்வாரினுடைய பிரபந்தம் பத்தே பாசுரங்களை கொண்டதானாலும் தன்னிகரற்ற பிரபந்தமாக விளங்குகிறது என்பதாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அருள்கிறார்கள். பிரணவத்தினுடைய மூன்று எழுத்துக்களான அகாரம் உகாரம் மகாரம் ஆகிய மூன்று எழுத்துக்களை தம்முடைய முதல் மூன்று பாசுரங்களின் ஆரம்ப எழுத்தாக கொண்டு இந்த ஆழ்வார் பிரணவத்தினுடைய பொருளையே தம்முடைய பிரபந்தத்தில் உபதேசித்தருளுகிறார் என்பதாக ஆச்சாரியர்கள் அருள்கிறார்கள். முதல் பாசுரத்திலே அமலன் ஆதி பிராம் என்று தொடங்கி அகார வாக்கியனான எம்பெருமானை ஆ என்ற பதத்தாலே குறிப்பிட்டு ஆ என்னும் எழுத்தாலே அங்கே அமலன் என்று தொடங்குகிறார். உகார வாக்கியான உ என்ற எழுத்தாலே குறிப்பிடப்படுபவளான பெரிய பிராட்டியை இரண்டாவது பாசுரத்திலே உ என்று தொடங்குகிறார். மூன்றாவது பாசுரத்திலே மகார வாக்கியமான ஜீவாத்மாவை வந்திபாய் வடவேங்கட மாமலை என்கிற இடத்திலே மா என்னும் எழுத்தை கொண்டு மூன்றாவது பாசுரத்தை தொடங்குகிறார் ஆழ்வார். இப்படி எல்லா பிரபந்தங்களும் மங்களமாக அமைய வேண்டுமென்றால் அகாரோ விஷ்ணுவாசகா என்பதாக அகார சப்தத்தாலே அகார பதத்தாலே எம்பெருமான் சொல்லப்படுவதால் ஆ என்னும் எழுத்தாலே ஒரு கிரந்தத்தை தோன்றினால் துவக்கினால் அந்த கிரந்தமானது மங்களமாக அமையும் என்கிற வழக்கப்படி ஆழ்வார் இங்கே அகாரத்தாலேயே தன்னுடைய பிரபந்தத்தை அருளி செய்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரணவத்தினுடைய சாரத்தையெல்லாம் இந்த பிரபந்தத்திலே அருளி செய்தார் என்பதாக பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளி இருக்கிறார்கள். இங்கே ஒரு ரசமான அனுபவத்தை நோக்க வேண்டும். ஸ்ரீரங்கநாதன் விஷயமாகவும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் விஷயமாகவும் ஒரு ஸ்லோகம் வழங்கப்பட்டு வருகிறது. காவேரி விரஜா தேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவோ ரங்கேசயா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்பதாக ஸ்ரீவைகுண்டத்திலே ஓடக்கூடிய காவேரி விரஜா நதியே இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே காவேரி நதியாக பாய்கிறது. ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலே வைகுண்டமாகும். இங்கே பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாளே வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரவாசுதேவன். கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய பரமபதமாக இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமானது காட்சியளிக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதற்கு மேலே மற்றொரு ஸ்லோகத்தை பார்த்தோமேயானால் விமானம் பிரணவாகாரம் வேத சுருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்பதாக பிரணவாகார விமானம் என்கிற பெயரை உடைய விமானத்திலே வேத வேதாந்தங்களினாலே தொழப்படும் எம்பெருமான் பிரணவத்தினுடைய பொருளாக இருப்பவன் நானே என்பதை உலகத்துக்கு பிரகாசனம் பண்ணி காட்டுபவனாக ஸ்ரீரங்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீரங்கநாதன் என்ற திருநாமத்தாலே என்பதாகிறது. இதன்படி விமானத்திலே பொருளாக பிரணவத்தினுடைய மூன்று எழுத்துக்களான அகார உகார மகாரங்களை விட்டு இந்த ஆழ்வார் அதிகற்புதமாக பிரபந்தம் அருளி செய்கிறார். அதுவும் நிழலிலே பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் விஷயமாகவே அருளி செய்தார். எவ்வளவு ரசமான அனுபவம் இது! இந்த ஆழ்வார் திருவரங்கம் ஸ்ரீரங்கநாதனையும் திருவேங்கடமுடையானையும் ஆக இரண்டு திவ்ய எம்பெருமான்களையும் தன்னுடைய பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்.
ஆழ்வாரினுடைய பாசுரத்தை நோக்கினோமே ஆனால் முதல் பாசுரத்திலே அமலன் ஆதி பிரான் என்கிற பொழுது ஆதி என்ற பதத்தாலே எம்பெருமானே ஜெகத்துக்கு காரணமானவன் எம்பெருமானே முழு முதல் வித்து ஆதி மூலம் என்பதை இந்த ஆதி என்கிற பதத்தாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். மற்றொரு பாசுரத்திலே விண்ணவர்கோன் என்னும் இடத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய பரமபதநாதனை குறிப்பிடுகிறார். இதனாலே எம்பெருமானினுடைய ஐந்து நிலைகளிலே பரநிலையானது இங்கே கூறப்பட்டது. வேங்கடவன் என்பதாக திருவேங்கடமுடையானையும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். சாகுத்தன் என்கிறார் ஒரு பாசுரத்திலே, அங்கே ஆழ்வார் ராமனை அனுபவிக்கிறார். அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி மேலதையோ என்னும் இடத்திலே எம்பெருமான் தானே தன்னுடைய மாபியையிலிருந்து பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலமாக சிருஷ்டி பண்ணினான் என்று சகல லோகங்களையும் ஆக்கியவன் எம்பெருமானே என்று ஜெகத்காரணவத்தை மீண்டும் இங்கே ஸ்தாபிக்கிறார். துண்ட வெண் திரை துயர் தீர்த்தவன் என்பதாக ருத்ரனுடைய துக்கத்தை எம்பெருமான் நிவர்த்தி பண்ணியிருக்கிறான். அதையாலே ஜீவாத்மாக்களுக்கு மட்டுமின்றி எல்லா தேவதைகளுக்கும் இரட்சகனாக எம்பெருமான் இருக்கிறான் என்கிற உண்மையை இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார். முற்றும் உண்ட கண்டம் என்னும் இடத்திலே எம்பெருமான் பழைய காலத்திலே அண்ட பராசரங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து மீண்டும் உமிழ்கிறானே அந்த கருணையை இங்கே அருளி செய்கிறார். அறவின் அணை மிசை நேய மாயவன் என்னும் இடத்திலே திருப்பார்கடலிலே யூக நிலையிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருப்பதையும் சூசிப்பிக்கிறார் ஆழ்வார். பரியனாகி வந்த அவுணனுடல் கேண்ட அவரர்க்கு அறிய ஆவிக்கிறான் என்கிற இடத்திலே நரசிம்மனை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஓவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்கிற இடத்திலே கிருஷ்ணாவதாரத்தையும் ஆழ்வார் அனுபவிக்கிறார். முக்கியமாக இந்த ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களிடத்திலே இருப்பதை விட ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இவர் தன்னுடைய திருநாமத்தையோ தன்னுடைய குலத்தையோ தன்னுடைய கிராமத்தையோ இவருடைய பாசுரங்களில் இவர் அருளி செய்யவில்லை என்பதேயாகும். சுவாமி வேதிகன் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே இதர மதத்தவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஆழ்வார்கள் பலரும் வேறு வேறு ஜாதியிலே தோன்றியவர்கள். அதனால் அவர்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை கூடாது, அவர்களுடைய விக்கிரகமானது கோவில்களிலே வைத்து ஆராதனம் பண்ணப்படக்கூடாது, அவர்கள் அருளை செய்த பாசுரங்கள் தமிழிலே இருப்பதாலே அந்த பாசுரங்களை நாம் கோவில்களை அனுசந்தானம் பண்ணக்கூடாது என்பதாக வாதிட்டார்களாம். அவர்களை வென்று நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அப்பொழுது இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் எல்லாம் நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகனை அண்டி அவருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து ஆழ்வாரினுடைய விக்கிரக பிரதிஷ்டையையும் ஆழ்வார் அருளிச் செயல்களினுடைய ஏற்றத்தையும் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை வாதில் வெல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்களாம். அவர்களுடைய பிரார்த்தனையின் பேரில் ஆழ்வார்கள் அனைவரும் நித்தியசூரிகளே என்றும் எம்பெருமானினுடைய மறு தசாவதாரங்களே என்றும் சுவாமி தேசிகன் ஸ்தாபித்து ஆழ்வார்கள் தமிழிலே அருளி செய்த பிரபந்தங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சாரதமாம்சமான அர்த்தங்களின் ஏற்றம் உள்ளது என்பதை ஒப்பிட்டு அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை வாவில் வென்று எம்பெருமானார் திருவுள்ளபடி ஆழ்வார்கள் அனைவருக்கும் திவ்யமங்கல விக்கிரகம் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் எழுந்தருள பண்ணப்பட வேண்டும். ஆழ்வார்களினுடைய அருளை செயல்களானவை வேதம் போலே எம்பெருமான் முன்பு ஓடுவதற்கு பூரண தகுதி உடையவை, அவை சாட்சா தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய வேதங்கள் என்பதை ஸ்தாபித்து அத்தியன உற்சவம் இன்று வரையும் நிற்காமல் நடந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர் சுவாமி தேசிகன். அப்பொழுது ஆழ்வார்கள் விஷயமாக குறை கூறும் சிலர் திருப்பானாழ்வாரை பற்றி குறிப்பிடும் பொழுது இவர் பஞ்சம வர்ணத்தை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு விக்கிரகம் கூடவே கூடாது என்பதாக வாதிட்டார்களாம். அதற்கு நம்முடைய சுவாமி தேசிகன் சாதித்தாராம், அயோனிஜராகத்தான் ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். வளர்ந்தது பஞ்சம குலமாக இருந்தாலும் அந்த குலத்துக்கு உரிய நெறிமுறைகளை மீறாமல் சாஸ்திரத்துக்கு உட்பட்டவராகவே ஆழ்வார் நடந்து கொண்டார் என்பதால் பரம மகா அவதார புருஷரான இந்த ஆழ்வாரினுடைய விக்கிரகமானது பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு எந்தவித இடையூறும் இல்லை, விரோதமும் இல்லை என்பதை உறுதியாக ஸ்தாபித்தாராம் சுவாமி தேசிகன்.
அதை சாதிக்க முற்படுகிற பொழுது இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்களின் விசேஷங்களை அருளி செய்யும் பொழுது சம்பவத்தினுடைய அர்த்தத்தையும் திருவஷ்டாட்சரம் என்கிற பெரிய திருமந்திரத்தினுடைய தாரமாம்சமான அர்த்தத்தையும் 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள அனைத்து சாசனங்களினுடைய தாரத்தை நகர்த்தே கொண்டதாகவும் அனாதியான வேதங்களினுடைய தாரதமாம்சமான அர்த்தத்தை விளக்குவதாகவும் அமைந்தவை ஆழ்வாரினுடைய பாடல்கள் என்று பிரமாணங்களோட அனைவருக்கும் புரிய வைத்தாராம் சுவாமி தேசிகன். அந்த ஏற்றத்தாரே மிகவும் சந்தோஷித்த திருவேஷ்ணவர்கள் சுவாமியிடத்திலே பார்த்தார்களாம், இந்த உயர்ந்ததான அவலநாதிகரா என்னும் பிரபந்தத்திற்கு சுவாமியே ஒரு உரையை அறுவை செய்ய வேணும், வியாக்கியானம் தந்தர்கள் வேணும் என்பதாக பிரார்த்தித்தார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய பிரார்த்தனையை ஏற்ற சுவாமி தேசிகன் முடிவாகன போகம் என்கிற திருநாமத்திலே அமலநாதிகரான் 10 பாசுரங்களுக்கும் அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார். இன்றும் அந்த முடிவாகன போகத்தை நாம் எல்லாம் சேவித்து வருகிறோம். சுவாமி தேசிகனை தவிர பெரிய வாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார், பெரிய பிரகாச சுவாமி, ஸ்ரீமத் பதினவ தேசிக உத்தமூர் வாட்சிய வீரராகவாரிய மகாதேசிகன் முதலிய மகான்களின் உரையும் அமலநாதிபுரானுக்கு உள்ளது. அவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். திருப்பாணாழ்வார் விஷயமாக திருவரங்க அமுதனார் தம்முடைய இராமானுசமுத்திரந்தாதியிலே அருளி செய்கிறார், சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் என்பதாக. மிகவும் கடுமையான நடையிலே அமைந்துள்ள வேதத்தினுடைய சாரார்த்தங்கள் எல்லாம் எளிமையான தமிழ் பிரபந்தங்களிலே பான் பெருமாளாலே லோகத்திலே பிரகாசனம் பண்ணப்பட்டவை என்கிற திருவுள்ளத்தாலே அருளி செய்கிறார். உயர்ந்ததான அர்த்தங்களை எல்லாம் தன்னிடத்தே கொண்ட 4 மறைகளினுடைய தாத்பரியங்களை எல்லாம் அருமையான தமிழிலே இனிமையான ஓசையோடே கூடிய நடையிலே அத்தே பாசுரங்களாலே உலகம் புகழுமாறு அருளி செய்தார் பான் பெருமாள் என்கிற திருநாமம் உடைய திருப்பானாழ்வார் என்பதாக ஏற்றுகிறார் திருவரங்கத்தமுதனார். சுவாமி தேசிகன் தம்முடைய அமிர்தா சுவாபினி ரகசியங்களிலே ஒன்றான முனிவாகன போகத்திலே பான் பெருமாள் விஷயமாக 3 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரபந்தசாரத்திலும் பான் பெருமாள் விஷயமாக ஒரு பாசுரத்தை அருளி செய்தார். ஆழ்வார்களிலே திருப்பாண்டாழ்வார் விஷயமாக மட்டுமே சுவாமி தேசிகன் 4 பிரபந்தங்களை 4 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் என்றால் பான் பெருமாளினுடைய ஏற்றத்தையும் அவருடைய திவ்ய பிரபந்தமான அமலநாதிகரானினுடைய ஏற்றத்தையும் நம்மால் சொல்லவும் வேணுமோ சொல்லத்தான் முடியுமோ என்ற இன்பமாக உள்ளது. சுவாமி தேசிகன் அருளுகிறார், காவலரும் தமிழ் மறையின் பயனே கொண்ட பான் பெருமாள் பாடியதோர் பாடல் தொப்பில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துடனாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானும் ஆன அண்ணால் உறவை பிணை கோவியர்தம் குறிப்பே கொண்டு சேவருடன் பிரியாத படைபோல் சேர்ந்து தீவினை தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே என்பதாக அருள்கிறார். தமிழ் மறை என்று போற்றப்படக்கூடிய திவ்ய பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் பான் பெருமாள் தம்முடைய 10 பாசுரங்களாலே அருளி செய்தார். அந்த அவலநாதிபுரானினுடைய அர்த்தானுபவத்தை உணர்ந்த அடியோங்கள் நமக்கு ரட்சகனாகவும் நம்முடைய நாதனாகவும் நம்முள்ளே அந்தர்யாமியாக நம்முடன் சேர்ந்து நின்ற எம்பெருமானை ஜெகத்துக்கெல்லாம் காரணனான எம்பெருமானை ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்த அனுபவத்தாலே நாம் சேவித்தோம். அப்படி எம்பெருமானுடன் சேவித்ததால் ஆழ்வார் அனுபவப்படி எம்பெருமானை சேவித்ததால் நமக்கு என்ன பலன் கிடைத்தது என்றால் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் கோபியர்களுடன் சேர்ந்து கிரீடை புரிந்தானே ராசக்கிரீடை, அந்த அனுபவமானது நமக்கு ஆழ்வாருடைய பிரபந்தத்தாலே கிடைத்தது என்பதாக அருளுகிறார். அதனாலே நம்முடைய வினைகளெல்லாம் தீரப்பெற்றோம், எம்பெருமானை சேரப்பெற்றோம், கோபியர்களினுடைய நிஷ்டை நமக்கு ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தத்தாலே கைவிடப்பெற்றது என்பதாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இன்னொரு பாசுரத்திலே சுவாமி சாதிக்கிறார், ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்திலே அருளாரும் கடலை கண்டவன் நம் பாணன் ஓவியது ஓர் 2 4 2 ஒரு பத்தும் பற்றாக உணர்ந்து வைத்தோம் நீதி அறியாத நிலையறிவார்க்கெல்லாம் நிலையிடுவே என்று நிலை நாடி நின்றோம் வேதியர் தான் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் இதையாகும் இது என்று விளம்பினோமே என்பதாக அருள்கிறார்.
மழை என்று போற்றக்கூடிய வேதத்தின் ஆதியான பிரணவம் போலே அமைந்திருக்கிற ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பிரணவாகார விமானத்தின் நிழலிலே பிரணவத்தினுடைய அர்த்தமாக சயனித்துக் கொண்டிருக்கும் அருளாறும் கடல் கிருபாசமுத்திரமான எம்பெருமானை கண்டவண்ணம் பாணன் நம்முடைய திருப்பானாழ்வார் அந்த எம்பெருமானை சேவித்தார். அந்த எம்பெருமானை சேவித்த அனுபவத்தை வெளியிடுமாறு இருநான்கும் இரண்டுமான அதாவது 10 பாசுரங்களை அதன் மீது மிகுந்த பிரதிபத்தியோடே நாம் எல்லாம் நம்முடைய அர்த்தத்தை உணர்ந்து அனுசந்தித்தோம். அந்த அமரநாதிபிரான் பிரபந்தத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தாலே பிற மதங்களில் கண்டனம் பண்ணி நம்முடைய மதத்தை சாதிப்பதற்கு தேவையான ஞானத்தை எல்லாம் பெற்றோம். ஆகையாலே அந்த பிரபந்தமானது வேதம் ஓதும் மன்னர்கள் இருக்கிறார்களே வேதியர்கள், அவர்கள் அனுசந்தானம் பண்ணும் வேத வேதாந்தங்களுக்கெல்லாம் விதை போல் அமைந்திருக்கிறது என்பதாக சுவாமி தேசிகன் அருளை செய்கிறார். இவ்விடத்திலே நாம் திருப்பாவை விஷயமான சூக்தியை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று பெரியோர் அருளினாரே. அப்படியாக இங்கே சுவாமி தேசிகன் அருளை செய்கிறார், வேதியர்தான் வெளித்துறைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இது என்பதாக அம்பாதாதிபிரானுடைய ஏற்றத்தை அருள் செய்கிறார். அடுத்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், காண்பனவும் உடைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பற்றும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண் பெரிய விரிதிரை நீர் மையத்துள்ளே வேதாந்த வாதையன் என்று இயம்ப நின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே என்பதாக தான் சேவித்ததும் கண்ணனான ஸ்ரீரங்கநாதனை, தான் உரைத்ததும் பிரபந்தம் மூலமாக அருளி செய்ததும் அந்த பெருமானையே. இப்படி எம்பெருமானை தவிர வேறொன்றை சேவிக்காதவராய், எம்பெருமானை தவிர வேறொருவரை பாடாதவரான வான் பெருமாளினுடைய 10 பாடல்களும் பழமறை அனாதியான வேதங்களினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்கள் என்று பறைசாற்றுகிறோம். எல்லோராலும் விரும்பப்படுகிற இந்த லோகத்திலே ஸ்ரீரங்கநாதனாலேயே வேதாந்தாச்சாரியன் என்று பட்டம் கொடுக்குமாறு விருதம் கொடுக்குமாறு உயர்ந்து நின்றோம். அப்படி அந்த ஏற்றத்தை பெற்றிருந்தாலும் நமக்கே எல்லாம் தெரியும் என்கிற மிகுந்த அகங்காரம் நமக்கு இல்லை. நமக்கும் இது நல்லது இது தீயது என்று உபதேசிக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பணியோடே பார்ப்போம். ஆச்சாரியர்களினுடைய திருவடி நிழலிலே இழைப்பாடுவோம். நமக்கு நல்லது தீயது சொல்ல ஆச்சாரியர்கள் உள்ளார்கள், ஆழ்வார்களினுடைய திரிசூக்திகள் உள்ளன என்று பணிந்து நிற்போம் என்பதாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். வான் பெருமாள் எம்பெருமானை சாட்சாத்கரித்து எம்பெருமான் விஷயமாக பாசுரங்கள் அருளை செய்து எம்பெருமான் தானே விரும்பி லோகதாரங்க மகாமுனிவரினுடைய தோள்களிலே அழைத்து வரப்பட்டு சேவை சாதிக்கப்பட்டு ஆழ்வாரின் திருவாக்காலே பிரபந்தங்களை பெற்றுக்கொண்டானே, அவ்வளவு ஏற்றங்கள் புரிந்திய நித்தியசூரியாகவும் எம்பெருமானினுடைய மறு அவதாரமாகவும் இருக்கிற பொழுதும் லோகதாரங்க முனிவர் என்கிற ஒரு பக்தருக்கு பணிவுடன் நடந்து கொண்டாரே. அப்படியாக ஆழ்வாரினுடைய பிரபந்தத்தினுடைய நிஷ்டையை நமக்கு எம்பெருமான் அருளி செய்திருக்கிறான். ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலும் அவர் திவ்ய பிரபந்தத்திலே அருளப்பட்ட நிஷ்டையாலும் நாமும் சிறிதும் அகங்காரம் இல்லாமல் நமக்கும் பெரியோர்கள் நம் ஆச்சாரியர்கள் உள்ளார்கள் என்ற பாக்கியபாவத்தோடே இன்றும் இருப்போம் என்பதாக சுவாமி தேசிகன் இங்கே அருளி செய்கிறார். அவ்வளவு உயர்ந்த நிஷ்டையை அருளக்கூடியதான் தான் பெருமாளினுடைய இந்த பிரபந்தம். இவ்வளவு ஏற்றம் மிக்க பான் பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே அருளும் பொழுது நம் பாணநாதன் என்பதாக அருளி செய்கிறார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானைப் போலே எம்பெருமானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களும் நமக்கு சேஷிகள் என்கிற தர்மத்திலே எம்பெருமான் மட்டும் நமக்கு நாதனல்லன், அரங்கன் மட்டும் நாதனல்லன், அரங்கனை விரும்பி பொழுது ஏற்றி அரங்கனைத் தவிர வேறொன்றையும் காணமாட்டேன் என்கிற உறுதி பூண்டிருந்த திருப்பானாழ்வாரும் நமக்கு நாதன் தலைவன் என்பதாக நம் பாணநாதன் என்பதாக சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். பான் பெருமாளின் திருவடிகளிலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார், உலகறிய மணி புகழ் கார்த்திகையினால் உறந்தை வளம்பதியில் தோன்றி
தலமலர்ந்த தென்னரங்கற்பால் லோகதாரங்க மாமுடி தோய்கனிலே வந்து பழமறையின் பொருளால் பான்பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித்தந்த சொலகு அமலனாதிக்கிறான் பத்து பாட்டும் சோராமல் எனக்கருள் செய் துவங்கனியே என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த லோகமெல்லாம் கொண்டாடும்படியாக, இந்த லோகமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக, அளவில்லாத கீர்த்தியை உடையவராக கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் உரந்தை என்று சொல்லக்கூடிய வளம் மிக்கதான உறையூரில் தோன்றி திரிகிராமாவதாரத்திலே இந்த லோகத்தை அளந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதிக்கு லோகதாரங்க மகாமுனிவரினுடைய தோளிலே சென்று அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி அமலநாதிபிரான் என்கிற பிரபந்தத்தாலே வேதத்தினுடைய தாரதமாம்சமான விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்த ஆழ்வாரே, தாங்கள் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கிற பிரபந்தத்தையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதிலே தாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களுக்கு அருளி செய்த நிஷ்டையையும் அடியேனுக்கு பிரசாதித்து அருள வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் பான் பெருமாளினுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார். மேலும் சுவாமி தேசிகன் பான் பெருமாள் விஷயமாக இந்த நான்கு தனிப்பாசுரங்கள் அருளி செய்தது மட்டுமில்லாமல் நம்முடைய ரகசிய கிரந்தங்களிலே பான் பெருமாளினுடைய திவ்ய பிரபந்தமான அமலநாதிபிரானிலே இருந்து பல பாசுரங்களை பல இடங்களிலே உதாரித்து காட்டியுள்ளார் என்பதாக பெரியோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரத்திலே தத்வபிரே சிந்தனாதிகாரத்திலும் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலும் மூலமந்திராதிகாரத்திலும் பான் பெருமாளினுடைய பிரபந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் உதாரித்து காட்டியுள்ளாராம். அது மட்டுமில்லாமல் சில்லறை ரகசியங்களான தத்துவ மாத்திருகை, தத்துவ ரத்னாவலி, விரோத பரிகாரம், பரமபத சோபானம், சாரசாரம் முதலிய கிரந்தங்களிலும் சில்லறை ரகசியங்களிலும் அமலநாதிபிரான் பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை சுவாமி தேசிகன் உதாரித்து காட்டியுள்ளார் என்று பெரியோர் அருளி செய்கிறார்கள். ஆக சுவாமி தேசிகனால் இவ்வளவு தூரம் உதாரித்து காட்டப்பட்டும் போற்றப்பட்டும் லாகிக்கப்பட்ட ஆழ்வாரினுடைய வைபவமானது, ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய வைபவமானது எவ்வளவு ஏற்றம் மிக்கது என்பதை நாம் இதை கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அத்தகைய ஏற்றமான பக்தியையும் நிஷ்டையையும் அருளக்கூடிய திருப்பான் ஆழ்வார் என்னும் பான் பெருமாளினுடையிலே சுவாமி தேசிகனை முன்னிட்டுக் கொண்டு நாம் எல்லாம் சுவாமி தேசிகனைப் போலவே ஆழ்வாருடைய அனுகிரகத்தையும் ஆழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரானினுடைய விசேஷமான அர்த்தங்களையும் அதில் நிஷ்டையையும் சுவாமி தேசிகனை முன்னிட்டுக் கொண்டு நாம் ஆழ்வார் சமர்ப்பித்து பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த அசுரங்களாலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வார் பிரமாண எம்பெருமான் திருமேனியோடே கலந்து பெரிய பெருமையிலேயே அந்தர்பவித்தார். எம்பெருமான் திரும்பி கலந்து விட்டார் ஆழ்வார். இந்த ஆழ்வார் அருள் செய்த பாசுரங்களாம் வாழ்விக்கக்கூடிய பாசுரங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த ஆழ்வாரினுடைய பிரபந்தத்தினுடைய சங்களை எல்லாம் நாம் பெரியோர்களை கேட்டு தெளிந்து சுவாமி தேசிகனுக்கு கைவரப்பட்ட நிஷ்டை நமக்கும் வர வேண்டும் என்று ஆழ்வார் திருவடிகளிலும் சுவாமி தேசிகன் திருவடிகளிலும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த ஆழ்வார் விஷயமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்த வாழ்த்திருநாமத்தை செய்தி எம்பெருமான் உதயூர் ஏற்றவன் அடியே ஏற்ற கார்த்திகையில் ரோகிணி நாள் உதித்தோன் வாழியே அம்புவியில் அரங்கர் உருக்கண்டு வந்தான் வாழியே அகம் மகிழ்ந்தே அன்றையந்தோன் வாழியே அம்புயனேர் தாய்மொழிகள் வாழியே அமலநாதிபிரான் பத்து அருள் செய்தான் வாழ் பைம்பொழில் திருவரங்கம் திகழ்ந்த பிரான் வாழியே பான் பெருமாள் சங்கையத்தால் பார்த்தண்ணில் வாழியே என்பதாகத்தாலே நம்முடைய சுவாமியை கொண்டாடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அத்தகைய பான் பெருமாள் திருவடிகளிலே என்றும் மாறாதவரான சுவாமி தேசிகனின் வழிகாட்டுதலின்படி அவருடைய வியாக்கியானமான போகணத்தை நாம் எல்லாம் அனுபவித்து உயர்ந்ததான இந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நடப்போமாக என்பதாக பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிங்காய கல்வோமே ஸ்ரீமதே வேங்கடேசேதாந்த குருவே நமஹ ஜானனபராக்ரமே வேங்கடநாதாரியம் விஜயதாரி
भार्याय मङ्गलम् श्रीमते अलदेशिक महादेशिकाय नमः रघुवीर महादेशिकाय नमः।